ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன காஞ்சிபுரம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீதா பிரியா அப்படின்றவங்க தான் மீட் பண்ண போகிறோம். கீதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. பரவாயில்லையே, நிறைய பேர் நர்சிங் படித்தா கூட குக்கிங்கில் ரொம்பவே பேஷனேட்டாக இருக்காங்க இல்லையா. நம்ம ஷோ வந்துட்டு அவங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஷோ. அதனால தான் எனக்கு குக்கிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா கூட பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணிச்சா கடைசியாக வந்துட்டு நர்சிங் எடுத்துருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக என் கூட சமைக்க போகிறாங்க. என்ன சமைக்க போகிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வாங்க போய் பார்ப்போம். நான் சொல்லலை கீத பிரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான். அது வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. எது இந்த பூத்த பிரியா மாதிரி கீத பிரியா? இது எங்கள் சித்தப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் வச்சாங்க. ரைட், ஓகே. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் நர்சிங் பண்ணிட்டு இருக்கேன். படிக்கிறீங்க? அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்னீங்க? எனக்கு கேட்டிங்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால உங்கள் கூடயாச்சும் நான் என் ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களை வர சொன்னேன். வெரி குட். எனக்கோசம் வந்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். சரி கீத பிரியா, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க? மேத்தி புல்லா பண்ணுறேன். மேத்தி புலான்னா தமிழில் வெந்தயக்கீரை சாதம். வெந்தயக்கீரை சாதம். ஓகே ஓகே ஓகே, குட். சரி, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்களா? பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு, பால் 1 கப்பு, அப்புறம் க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஆனியன், வெந்தயக்கீரை, ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில், அப்புறம் சால்ட்டு, பட்டை லவங்கம், ஏலக்காய் பூ, சால்ட், குங்குமப்பூ. குங்குமப்பூ, ஓகே. பால், பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்ட்ரா, வேறு எதுவும் கிடையாது இல்லையா? ரைட், ஓகே. காரத்துக்கு க்ரீன் சில்லி மட்டும் யூஸ் பண்ணுறீங்க. ரைட், ஓகே. சரி, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அடுப்பை பற்ற வச்சு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? பேன் சூடேறணுமா? பேன் சூடேறணும். ஆயில் ஊற்றி. யா, வீட்டிலலாம் யார் சமைப்பா கீதா பிரியா? அம்மா தான் சமைப்பேன். அம்மாவா? நல்லா சமைப்பாங்களா? இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக பிடிக்கும் அம்மா சமையலில்? அம்மா சமைக்கிறதுல பிரிஞ்சு சாதம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. வீட்டில் வேறு யாரெல்லாம் இருக்கா? அக்கா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அக்கா சமைப்பாங்களா? நல்லா நல்லா சமைப்பாங்க. நீங்களும் உங்கள் அக்கா சண்டை போட்டுருக்கீங்களா? ஆ, போட்டுப்போம். என்ன சார் முடியும் இது போட்டு சண்டை போட்டுருக்கீங்க? அடிச்சுப்போம், அவ்வளோதான். சரி, ஓகே. எதுக்காக சண்டை போடுவீங்க? ஏதாச்சும் வேணும்னா அக்காண்ட கேட்டால் தரமாட்டா, அதனால் அடிச்சுப்போம். அதனால சண்டை போடுவீங்க? சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சி வாங்கிக்கிறது. ஆ, வாங்கிப்பேன். கடை குட்டினா செல்ல அதிகம், அதே மாதிரி தலைச்ச பிள்ளைனாலும் செல்ல அதிகம். ரைட், என்ன ஊற்றிக்கலாமா? ஆ, ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஆனியன் போடு. வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போடணும் பேஸ்ட். ஓகே. தேவையான அளவு. ஓகே, போதுமா? போதும். அப்புறமா? அப்புறம் பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாவா? ரைட். வெங்காயம் போட்டு இஞ்சி போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு, அப்புறமா? தண்ணி, பாலும் தண்ணியும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி 2 டம்ளர், பால் 1 டம்ளர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். 1 கப் ரைஸுக்கா? 2 கப் ரைஸ். 2 கப் ரைஸ். 2 கப் ரைஸ்க்கு 4 கப் தண்ணி மொத்தம். மொத்தம் பாலும் தண்ணி சேர்த்து மொத்தம் 3. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் ரொம்ப ஊறிடுச்சு, அதனால 3 கப் தண்ணி. ஓகே. இப்போ ரைஸ் போடு. ஆ, தேவையான அளவு உப்பு போடு. ஓகே. எப்பமா வெந்தயம் புதினா கொத்தமல்லிலாம் போடுறது? இறக்கிட்ட பிறகு போடுங்க. இறக்கிட்ட பிறகு ஃப்ரெஷ்ஷாகவே? ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. ரைட், சூப்பர். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? மூடியா? மூடி வச்சு. ஓகே. எத்தனை விசில் வரணுமா? 2 விசில் வரும். 2 விசில் வந்துச்சா சரியா இருக்குமா? ஸ்டீம் ரிலீஸ் ஆனாலே அரைக்க வேண்டியது. ரைட், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? வெயிட் பண்ணுங்க. ரெடி ஆயிடுச்சு இல்லையா? விசில் வந்து ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ குக்கர் ஓபன் பண்ணலாம். ஓகே. இப்போ புதினா, கொத்தமல்லி, வெந்தய இலப்பு. வெந்தயமா?
எல்லாமே ஃப்ரெஷ்ஷா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுமாமா. ரைட். இப்போ மிக்ஸ் பண்ணு. சோ ஃப்ரெஷ்ஷா ஃபினுகிரிக் லீஃப் போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறதால ஃப்ரெஷ்ஷா போடுங்க. ஆமா ஃப்ரெஷ்ஷா போடு. ரைட். பிரட்டி இல்லமா. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஃப்ரெஷ் பிடுகுரி ஃப்ரெஷ் கொரியண்டர் மின்ட் வந்துட்டு ரைஸோட அது அந்த மில்க் பேஸ்டு மில்க்ல தான் குக் ஆகிறதுனால இந்த ஸ்வீட் அண்ட் மில்கோடைய இது வந்துட்டு தெரியுது. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மேத்தி புலாவ் தேவையான பொருட்கள் பாஸ்மதி அரிசி, பால், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், வெந்தயக்கீரை, இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், உப்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, குங்குமப்பூ. செய்முறை: முதலில் குக்கரில் எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். பின்பு இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், பால், பாஸ்மதி அரிசி, உப்பு ஆகியவற்றை சேர்த்து மூடி போட்டு 2 விசில் வரும் வரை விட்டு எடுக்கவும். இறுதியாக வெந்தயக்கீரை, கொத்தமல்லி, புதினா, குங்குமப்பூ ஆகியவற்றை சேர்த்து கலந்து பரிமாறவும். இப்பொழுது மேத்தி புலாவ் தயார்.